என்ன டாக்டர், இது என்ன நடக்குதுன்னே புரியல. இந்த உலகத்துக்கு தெரியாத, அதே நேரத்துல இந்த உலகத்துல யாரும் பார்க்காத தண்டனைகள்ல இதுவும் ஒண்ணு. பல உலோகங்களை கொண்டு இந்த மணியை உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு கீழே யாரையாவது தலைகீழ தொங்க விட்டு மணியை அடிச்சாங்கன்னா இதுல இருந்து வர சவுண்ட்னால முதல்ல அவனோட ஏர் ட்ரம்ஸ் கிழிஞ்சு எதுவும் கேட்காம போயிடும். அடுத்த 2 மணி சத்தத்துக்கு மூளையோட நரம்புகள் வெடிச்சு இன்டர்னல் ப்ளீடிங் ஆரம்பிச்சு பிபி 0க்கு வந்து குத்துயிரும் கொலையுருமா செத்து போவாங்க. ஒரு மணி அடிக்கிறதுக்கு இவ்வளவு பேர் எதுக்கு சார்? எனக்கும் அதான் புரிய மாட்டேங்குது. எப்பவும் அங்க கட்டி போட்டிருக்கிறவன் இறந்துட்டானா இல்லையான்னு செக் பண்றதுக்கு நான் மட்டும்தான் தனியா வருவேன். ஆனா இந்த முறை இத்தனை பேர் எதுக்காக வந்திருக்காங்கன்னு எனக்கும் சுத்தமா புரியல. தெரியும்ல, ஏதாவது சொதப்பிச்சு உயிர் இருக்காத. போட்டோ தெல்ல தெளிவா இருக்கணும். 1-10 தடவை பார்த்து கன்ஃபார்ம் பண்ண. அந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்க சார், நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு பிடிக்காது. ஒருத்தன் உயிர் பிரிஞ்சதுனால இங்க யாருக்கும் எந்த நஷ்டமும் இல்ல. ஒழுங்க மரியாதையா உங்க வேலையை நீங்க பாருங்க. எதுக்கு பயப்படுறீங்க? இவர் என் பாஸ். ஆனா கொஞ்ச நேரத்துல சாக போறாரு. இந்த முடிவு தான் அவர் தான். வாழ்க்கையில தோல்வியை எப்ப நாம ஒத்துக்கிறோமோ அதுவே மரணத்துக்கு சமம் தான். என்ன என்ன பார்த்தா தோல்விய ஒத்துக்கிற மாதிரி உன் கண்ணுக்கு தெரியுதா? ஆமா, சாவ பத்தி இவ்வளவு பேசுறிய, ஒன்னு ஒன்னு கேக்குற. உண்மையிலேயே சாவு நான் என்ன? சாகாமதி எப்படி இருக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? ஆனா சீக்கிரமே நீ அதை தெரிஞ்சு. பாசுங்கிறாரு, ஆனா அவருக்கே தண்டனை கொடுக்கறாரு. ஏன் தெரியுமா? சில விஷயங்கள் மனித நியதிக்கு அப்பாற்பட்டது. அதெல்லாம் இருக்கட்டும், யாருன்னு அவரு? ஒரு மிருகத்தோட பலம் எதையாவது கடிக்கும் போது அதோட சக்தியை வச்சு தீர்மானிக்கப்படுது. ஒரு சாதாரண மனுஷன் கடிச்சா தோல்ல ஒரு சதுர அங்குலத்துல 150 பவுண்ட் ஃபோர்ஸ் இருக்கும். அதுவே ஒரு பெரிய சிங்கம் கடிச்சதுன்னா சுமார் 650 பவுண்ட் ஃபோர்ஸ் இருக்கும். யாருக்கும் முழுசா தெரியாத மிருக உலகத்துல பல சக்தி வாய்ந்த மிருகங்கள் இருக்கு. ஆனா ஒன்னு மட்டும்தான் இது எல்லாத்தையும் விட உலகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த மிருகமா எல்லாரும் நினைக்கிறாங்க. அது கடிச்சதுன்னா கிட்டத்தட்ட 40,000 பவுண்ட் ஃபோர்ஸ் இருக்கும். 40,000 பவுண்டா? அப்படின்னா 100 சிங்கம் கடிச்ச மாதிரியா? என்னன்னா அது? அதோட பேரு மெகா நிரம்பிய சமுத்திரத்தை அதிர வச்சு அரசனானவனோடது. அவனோட புத்திசாலித்தனம் அபாரம்.